கோடியில் ஒருத்தவருக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் அவர் விளையாடாம இருக்கலாம். விரக்தினால வேலையின்மையின் காரணமாக முழு நேர குடிகாரராக மாற ஆரம்பிக்கிறது. தட்டி அங்க இருக்கிறவங்கள்ட்ட மிச்ச மீதி ஏதாவது இருந்தா கொடுங்க, வித்தது போக அந்த பர்கர்லாம் வாங்கி சாப்பிட்டு தான் வந்து தன்னுடைய காலத்தையே ஓட்டிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொனால்டோ வந்து ஒரு தடவை அழுதுகிட்டே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருந்தாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த லேடி சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு மைண்ட்ல வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ணிருக்கு. ஹாய், நான் அர்ஜய் ஷாம். நம்ம ஷாபூத்ரியில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் அனுப்பி நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, CR7 பற்றி போடுங்க, CR7 பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கம்யூனிட்டிலையும் ஓட்டிங் வந்து எடுத்திருந்தோம், நிறைய ஓட்டெல்லாம் போட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பற்றி போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்ன பயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரிக்கெட் வந்து ரெகுலராக பார்ப்பேன், டைட்டன் கப்பில் இருந்து பார்த்துட்ருக்கேன், டெய்லி வந்து கிரிக்கெட் பற்றி படிப்பேன், நியூஸ் பேப்பரில் நான் ரேடியோவில் ஒர்க் பண்ணும்போது கிரிக்கெட் பற்றின எடிட்டோரியல் பேஜ்லாம் நிறையா படிச்சிருக்கிறதுனால கிரிக்கெட்டர்ஸ் பற்றி நிறையா தெரியும். அது போக நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்து உங்களுக்காக வந்து பேசுகிறேன் அவங்களோட லைஃப் ஸ்டைலை. ஆனால் ஃபுட்பால் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஃபுட்பால் நான் பார்த்ததும் கிடையாது, எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் நிறையா பேர் கேட்டதுனால சர்ச் பண்ணி நான் வந்து சொல்கிறேன், ரொனால்டோவுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன், அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம ஷாபுத்ரியில் திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து வந்துடும். CR7 அவருக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது டாக்டர், அவங்க அம்மா, ரொனால்டோ மூணு பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவருடைய இதய துடிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப படபடபடபடன்னு இருக்கு, சீரா இல்ல. கோடியில் ஒருத்தவருக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இனிமேல் அவர் விளையாடாம இருக்கலாம். மாத்திரைகள் போட்டுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஓடாம விளையாடாம இருந்தாருன்னா அவருக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இது ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம், லேசர் முறையில் ஆப்ரேஷன் பண்ணலாம். அப்படி ஆப்ரேஷன் பண்ணா அவருக்கு மரணம் கூட ஏற்படலாம். அப்படி ஆப்ரேஷன் பண்ணி சரியாச்சுன்னா அவரால் ஃபுட்பால் விளையாட வாய்ப்புகள் இருக்குது, அதுவுமே 50% தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து என்ன முடிவு எடுத்திருப்பாங்க, பையனை காப்பாற்றணும் தான் நினச்சிருப்பாங்க. ஸோ அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, அவன் மருந்து சாப்பிட்டுட்டு விளையாடாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது ரொனால்டோ வந்து, எனக்கு வந்து ஃபுட்பால் விளையாண்டே ஆகணும், அதனால் ஆப்ஷன் 2 போகலாம், எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன், ஹார்ட் பிரச்சனையால், ஹார்ட் ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன், ஃபுட்பாலில் பெரிய அளவில் சாதிக்கணும்னு நினச்ச ஒரு சிறுவனுக்கு வந்து தூக்கி வாரி போட்டது. ஆனாலும் அந்த ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் கம்பேக் ஆகி கலக்கினார் இல்லைங்களா. அந்த ரொனால்டோவோட சின்ன வயசுக்கு போகலாம். சின்ன வயசுக்கு போகும்போது ஒரு பயங்கரமான கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் இருக்குங்க. அவங்க அப்பா, ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 குழந்தைகள், அவர் மிலிட்ரியில் வந்து சிப்பாயாக இருக்கார். அப்படி சிப்பாயாக இருக்கும்போது போர்ச்சுகலில் என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார் ஏற்படுது. அந்த வாரில் போய் அவர் போய் கலந்துக்கிறாரு. அந்த வாரில் கலந்துக்கும் போது என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுறாங்க. தோற்று போனதுனால அவருக்கு வந்து சிப்பாய் வேலையும் வந்து போயிருது. அந்த டைமில் வந்து அந்த வார் நடக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உணவு வந்து சரியாக கிடைக்கல. அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பியர் மட்டும்தான் அவைலபிள் இருந்திருக்கு. அதனால் உணவு இல்லாமல் பியராக குடிச்சிட்டு இருந்திருக்காரு. பியராக குடிச்சிட்டு இருந்தவர் வந்து குடிகாரனாக மாற ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா வந்து அவருக்கு வந்து வேலையும் போயிருச்சு. அந்த டைமில் வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் பயங்கர தடையாக இருந்தது, வேலை வாய்ப்பின்மை இருந்தது. இன்றைக்கி கொரோனானால நம்மலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல ஒரு சில நேரங்களில், ஒரு சில இடங்களில். அதே மாதிரி அவர் கஷ்டப்பட்டதன் காரணமாக, பொருளாதார பிரச்சனையினால், விரக்தினால், வேலையின்மையின் காரணமாக முழு நேர குடிகாரராக மாற ஆரம்பிக்கிறது. 3 குழந்தை, அதாவது ரொனால்டோ வந்து வயிற்றில் இருக்காப்புல, ரொனால்டோ வந்து 4வது குழந்தை. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா குக்காக இருக்காங்க. அவங்க அப்பா வந்து வேலை கிடைக்காததுனால வந்து பார்த்தீங்கன்னா தோட்ட வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை மெயின்டைன் பண்ணுறது, ஃபுட்பால் பிளேயர்ஸோடைய திங்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, அந்த ரூம்குள்ளேருந்து மெயின்டைன் பண்ணுறது, அந்த வேலை தான் ஒரு சாதாரண எடுபடி வேலை தான் கிடைக்குது. விரக்தியில் குடிக்கவும் செஞ்சிட்ருக்காரு. அப்போ அம்மா முடிவெடுக்கிறாங்க, ஏற்கனவே 3 குழந்தை, அந்த குழந்தையவே நம்மளால் வந்து ஒழுங்காக கவனிக்க முடியல, காசு இல்லை, இவருக்கு வேற சரியான வேலை இல்லை, முழு நேரமும் குடிச்சிக்கிட்டே இருக்கார், இந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஹாட் பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க. அதன் எடுத்துக்கிறது மூலமாக வந்து இந்த குழந்தையுடைய கரு வந்து களையும், இந்த குழந்தை இல்லாமல் போயிருச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹாட் பியரை வந்து எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் போய் ட்ரை பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து அபார்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. டாக்டர் இப்போலாம் அபார்ட் பண்ண ஆபத்துன்னு சொல்லிட்டு அவங்க அபார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரன்னிங் ஓடுறாங்க, ரொம்ப தூரம் ஓடுறாங்க. இப்படி ஓடுறதன் மூலமாக தன்னுடைய கரு களைஞ்சு போச்சுன்னா இந்த குழந்தை வந்து பிறக்காமல் இருக்கும்ல,
இந்த குழந்தை பிறந்து இதுவும் கஷ்டப்படணும், நம்மளும் கஷ்டப்படணும், இவரும் வந்து ஒழுங்காக சம்பாதிக்க மாட்டுறாரு, வேலையும் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இப்படி பல முயற்சிகள் எடுக்கும் போது சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவு இரக்கம் இல்லாமல் இப்படிலாம் பண்ணுறிய, ஒரு அம்மாவை இப்படிலாம் பண்ணலாமா, இது ரொம்ப தப்பு, அந்த குழந்தைய பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து பெற்றுக்க வைக்கிறாங்க. அப்படி பிறந்த குழந்தை தான் நம்ம CR7. அவர் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டின்லே செஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஏழ்மையான இடத்துல தான் வந்து இருக்காங்க. அவங்க அப்பா வந்து அந்த கிரவுண்டில் வேலை பார்த்ததுனால, ஃபுட்பால் கிரவுண்டில் வேலை பார்த்ததுனால சின்ன வயசில் ஒரு 6-7 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ரொனால்டோவை கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு ஃபுட்பால் விளையாடுறத பார்த்து ஃபுட்பால் மேலே வந்து ஒரு ஆர்வம் ஏற்படுது. இவங்க அப்பா அங்கே வேலை பார்க்கறதுனால அவரால் வந்து அவருக்கு அந்த அவருடைய பையனை கிளப்புக்கு கூட்டிகிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ண வைக்க முடியுது. ஆனால் பழைய ஷூ தான் இருக்குது, கிழிஞ்ச ஷூவை தான் போட்டுட்டு போயிருக்காரு. வீட்டில் வந்து துணினாலே செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபுட்பாலை வச்சு தான் வந்து விளையாடுறாரு, பாட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இப்படி தான் அவருடைய ட்ராவல் போகுது. 7 வயசுலேருந்து கிளப்புக்கு வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இவங்க அப்பாவுடைய மூலயமா. அப்படி விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பசங்களாம் ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எடுபுடியோட பையன் தாண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இவர் ட்ரெஸ்ஸை பார்த்து, இவர் ஷூவை பார்த்து, இவர் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பார். இப்படி அதிக அளவில் கிண்டல் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கோபம் வருது, கடுப்பாகுது. ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ 12 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம், அவருடைய ஊர்லேயே இருந்து பக்கத்தில் இன்னொரு ஊருக்கு போய் வந்து விளையாட ஆரம்பிக்கிறார். அப்படி விளையாடும் போது கையில் சரியாக காசு இல்லை, சாப்பாடு இல்லை அப்படிங்கும் போது நைட்டு வந்து பட்னியாக தூங்க மனசு இல்லாமல் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்டொனால்டு இருந்திருக்கு, அங்கே போய் பின்கதவை போய் தட்டுவாங்களாம் இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தட்டி, அங்கே இருக்கிறவங்கள்ட்ட மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் கொடுங்க, விற்றது போக அந்த கடைசி நேரத்தில் அந்த கணக்கெல்லாம் எழுதுவாங்கல்ல, அப்போ மிச்சம் மீதி ஏதாவது இருக்கும்ல, அங்கே இருக்கிற ஓனர்கிட்ட கேட்டு ஒரு லேடி எட்னா அப்படின்ற ஒரு லேடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்டொனால்டில் இருந்து அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பர்கர்லாம் வாங்கி சாப்பிட்டு தான் வந்து தன்னுடைய காலத்தையே ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. இப்படி ஓட்டிகிட்டு இருக்கும்போது படிச்சுக்கிட்டே வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காரு. 14 வயசில் டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த பொருளாதார பிரச்சனையாக இருக்குல்ல, காசு இல்லாமல் இருக்காங்கல்ல, அதை கிண்டல் பண்ணி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. உடனே கடுப்பை என்ன பண்ணுறாருன்னா சேரை தூக்கி டீச்சர் மேலே எரிஞ்சிடாரு. வீட்டு பாடம் ஒழுங்காக எழுதுறதில்ல, படிப்பு ஒழுங்காக வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாகும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஃபுட்பால் மட்டும் ஆடுறேன், எனக்கு படிப்பு வரலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசி ஃபுட்பால் மட்டும் விளையாட ஆரம்பிக்கிறாரு. 14 வயசில் எடுத்த முடிவு ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுதான் 15 வயசில் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. வந்ததுக்கப்புறம் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க. அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்க அம்மாவுக்கும் வந்து உள்ளே வந்து குற்ற உணர்வு. ஏன்னா சின்ன வயசில் அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம ஓடணும்ல, நம்ம ஓடுனதுனால தான் நம்ம குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்து இருந்திருக்கு. அந்த குற்ற உணர்வெல்லாம் தாண்டி அவர் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கிறாரு, நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாரு, முயற்சிகள் பண்ணி அடுத்த லெவல் பிளேயர் ஆக ஆரம்பிக்கிறாரு. 18 ஒரு கிளப்புக்காக ஒரு செலெக்ஷன் மேட்ச் வந்து நடக்குது. இவரும் இவருடைய ஃப்ரெண்டு ஆல்பர்ட் அப்படின்றவரும் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் கோல் இவர் போட்டுறாரு. அது செலெக்ஷன், யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறதுக்காக அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணுவாங்க. ரொனால்டோ வந்து ஒரு கோல் போட்டுறாரு. ரெண்டாவது அவருடைய ஃப்ரெண்டு ஆல்பர்ட் போட்டுறாரு. 3வது கோல் அவருடைய ஃப்ரெண்டு ஆல்பர்ட்டால் போட முடியும், ஆனால் ரொனால்டோக்காக விட்டு கொடுக்குறாரு. விட்டு கொடுத்து போட்டதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் வந்து அடுத்த லெவல் பிளேயர் ஆகணும்னு தெரியல, ஆனால் உனக்கு அந்த திறமை இருக்குது, உன்னால் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக விட்டு கொடுக்குறாரு. விட்டு கொடுத்ததுக்கப்புறம் ரொனால்டோ போகிறாரு, அடுத்த லெவல் போகிறாரு, அடுத்த லெவல் போகிறாரு. இன்றைக்கி 33 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஓடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிக்கு 33 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுவாராம். ஆனால் இந்த ரொனால்டோவை தான் அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இதயம் வந்து சீராக இல்லை, இவரால் இனிமேல் ஃபுட்பாலே விளையாட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அம்மா வந்து அன்னைக்கே வந்து கருவை கிடைக்கணும்னு நினச்சாங்க. சாப்பிட வழி இல்லை, காசுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருவை கிடைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த ரொனால்டோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறதுக்கு 7 கோடி ரூபாய் சார்ஜ் வந்து வாங்குறாரு. ஸோ நமக்கு வரக்கூடிய கஷ்டம் பிரச்சனை அப்படின்றது வந்து தற்காலிகமானது தான் அப்படின்றதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம். அது மட்டும் இல்லாமல் ரொனால்டோ வந்து ஒரு தடவை அழுதுகிட்டே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருந்தாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் ரொம்ப ஹெல்ப் பண்ண அந்த லேடி பேர் எனக்கு தெரியல, அந்த பர்கர்லாம் வாங்கி சாப்பிட்டேன், அவங்கள வந்து நான் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அவங்கள மீட் பண்ணால் அவங்களோட டின்னர் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி யார், இவர் எங்கே தங்கியிருந்தார், அப்போ அது பக்கத்தில் என்ன மெக்டொனால்டு இருந்ததுன்றலாம் செக் பண்ணி ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த லேடியை. அப்போதான் வந்து அந்த லேடிக்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் வருவாங்க, ஒரு 2-3 பசங்க வருவாங்க, நைட்டு வந்து பர்கர் கேட்பாங்க, நான் கொடுப்பேன், அந்த பையன்தான் எனக்கு வந்து ரொனால்டோன்னு தெரியாது, நான் தெரியாமல் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த லேடி சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மைண்டில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. நான் யாருன்னே தெரியாமல் ஒரு லேடி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ நம்மளும் யாருன்னே தெரியாமல் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் மாறு வேடம் போட்டு நிறையா குழந்தைகளுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு.
ஹெல்ப் பண்ணது யாருன்னே தெரியக்கூடாது அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த லேடியை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்பா தண்ணி அடிச்சு தான் இறந்து போனார் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்துட்டு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அப்படின்றத அறவே தவிர்த்திருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிறதே இல்லை. யாருன்னே தெரியாமல் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், அதுக்கு அதிகமாக வந்து பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உடம்புல எங்கேயுமே வந்து டாட்டூஸ் வந்து போடவே இல்லை. ஏன்னா அந்த நாட்டில் வந்து டாட்டூ வந்து போட்டாங்க அப்படின்னா அந்த நீடில்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதன் மூலியமாக வந்து ஏதாவது வந்து வைரஸ் வந்து பிரச்சனையாகும், ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் வரும் பிளட் டொனேட் பண்ணும்போது அப்படின்றதுக்காக 3 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் பிளட் டொனேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை தவிர்க்கிறதுக்காக தொடர்ச்சியாக பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக டாட்டுவே போட மாட்டாருங்க மனுஷன். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 79 கோலுக்கு மேலே போட்டிருக்காப்புல, உலக அளவில் வந்து கலக்கலான ஒரு பிளேயர், நிறைய ரசிகர்கள் கொண்டு இருக்கிற பிளேயர், அவர் வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டாலும் மொரட்டுத்தனமாக ஆடுவார்ப்பா அப்படின்லாம் எல்லாராலையும் புகழப்படக்கூடிய ஒரு பிளேயர், அவருக்கு வாழ்க்கையில எதனால ஃபுட்பால் பிளேயர் ஆனாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வேலை போனதுனாலதான், அவங்க அப்பாவுக்கு வேலை போனதுனாலதான் குடிகாரர் ஆனாரு. அதனாலதான் வந்து அவருக்கு சின்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரவுண்டை பராமரிக்கிற ஒரு வேலை வந்து கிடைச்சது. கிரவுண்டை பராமரிக்கிற வேலை கிடைச்சதுனாலதான் இவருக்கு ஃபுட்பால் அப்படின்ற ஒரு அறிமுகம் கிடைத்தது ரொனால்டோக்கு. அதனாலதான் அவர் ஃபுட்பாலுக்குள்ள போக முடிஞ்சது, ஃபுட்பால் பிளேயராக மாற முடிஞ்சது. தீமையிலையும் நன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் இது. ரொனால்டோ அவருடைய வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது பெர்னான்ஷா அவர்கள் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது, வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்முள் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக. ரொனால்டோ அவர்களுடைய வாழ்க்கை, பெர்னான்ஷா அவர்களுடைய வார்த்தை உலகத்துல ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடி